Hi friends, welcome back to our channel, Retriever Glitz. இன்னைக்கு pet seriesல ரொம்பவே friendlyான காக்கர் ஸ்பானியல் பத்தி பார்க்கலாம். இது 500 வருஷம் பழமையான breed. ஆரம்பத்துல ஸ்பானியல் தான் கூப்பிட்டிருக்காங்க. இந்த ஸ்பானியல்லே ரெண்டு டைப் இருக்கு, லேண்ட் ஸ்பானியல் அண்ட் வாட்டர் ஸ்பானியல். இந்த லேண்ட் ஸ்பானியலோட வேலை என்னன்னா, ஓனர்ஸ் ஹன்ட் பண்ணும்போது பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை அதோட முன்னங்கால நீட்டி காட்டி கொடுக்கும். அதுவே வாட்டர் ஸ்பானியல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓனர்ஸ் ஹன்ட் பண்ணி வாட்டர்ஸில் விழுற அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தான் இதோட வேலை. 17th நூற்றாண்டில் இருந்து இந்த டைப் ஆஃப் டாக்ஸை வேட்டையாடுறதுல யூஸ் பண்ணுறது கம்மியாயிடுச்சு. அப்புறம் 19th நூற்றாண்டுக்கு அப்புறம் ப்ரீடர்ஸ் பல வெரைட்டியில் இந்த ப்ரீடை ப்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. லேண்ட் ஸ்பானியலில் ஸ்பிங்கர் ஸ்பானியல் அண்ட் காக்கர் ஸ்பானியல்னும், வாட்டர் ஸ்பானியலில் அமெரிக்கன் வாட்டர் ஸ்பானியல், ஐரிஷ் வாட்டர் ஸ்பானியல் அண்ட் இங்கிலீஷ் வாட்டர் ஸ்பானியல்னு மூணு டைப்பாக ப்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது இங்கிலீஷ் காக்கர் ஸ்பானியல் தான். ஏன் இதுக்கு காக்கர் ஸ்பானியல் அப்படின்னு நேம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். காக்கர் ஸ்பானியல் உட்காக் அப்படிங்கிற ஒரு பறவை வேட்டையாடுறதுல ஹீரோ. ஸோ அந்த பறவையோட நேம்லேயே இதை காக்கர் ஸ்பானியல் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அமெரிக்கன் கெனல் கிளப் 1878 இந்த டாகை ஒரு ப்ரீடாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஹைட் அண்ட் வெயிட் பற்றி பார்க்கலாம். இதோட ஹைட்டுன்னு பார்த்தா மேக்ஸிமம் 43 சென்டிமீட்டர் இருக்கும், வெயிட் மேக்ஸிமம் 16 கேஜி வரைக்கும் இருக்கும். 12 to 15 இயர்ஸ் தான் இதோட லைஃப் ஸ்பேன். 3 to 12 பப்பீஸ் வரைக்கும் லிட்டர் ஆகும். இந்த காக்கர் ஸ்பானியல் டோட்டலாக 15 கலர்ஸில் இருக்குது. பிளாக், பிளாக் அண்ட் டேன், சில்வர், ரெட், ப்ரௌன், ப்ரௌன் அண்ட் டேன், பிளாக் அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் ஒயிட், பஃப் அண்ட் ஒயிட், ப்ரௌன் அண்ட் ஒயிட், பிளாக் ஒயிட் அண்ட் டர்ன், ப்ரௌன் ஒயிட் அண்ட் டர்ன், இந்த மாதிரி 15 கலர்ஸில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பிளாக், ஒயிட், டர்ன் இந்த மூணு கலர்ஸ்லேயும் தான் நிறைய பப்பீஸ் இருக்குது. இந்த டைப் ஆஃப் ப்ரீடுக்கு புதுசாக கற்றுக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ டெய்லி புதுசாக ஏதாவது ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கணும், அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். விண்டர் கிளைமேட்டை இந்த காக்கர் ஸ்பானியல் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும். ஆனால் சம்மர் கிளைமேட்டில் ஆவரேஜாக இந்த காக்கர் ஸ்பானியலோட பாடி டெம்பரேச்சர் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும் சம்மர் டேஸில். அதோட பாடி டெம்பரேச்சர் 38 டிகிரியை விடக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே வெட்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இல்லை அப்படின்னா 40 above டிகிரி செல்சியஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த காக்கர் ஸ்பானியலோட பிரெயின் ஷடோன் ஆயிரும். ஸோ சம்மர் கிளைமேட்டில் இதோட பாடி டெம்பரேச்சரை நோட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இன்டெலிஜென்ஸ் ரேங்கிங்கில் இந்த காக்கர் ஸ்பானியல் 20th பொசிஷனில் இருக்குது. இந்த டைப் ஆஃப் டாக்கு டெய்லை கட் பண்ணி விடுவாங்க. ஏன் அப்படின்னா பாடி மட்டும் இல்லை, டெய்ல் அண்ட் இயர்ஸில் கூட நிறையவே ஹேர் இருக்கும். ஸோ டெய்லில் இருக்கிற எக்ஸஸ் ஹேர்னால் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் டெய்லை கட் பண்ணி விடுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனர்ஸோட விருப்பம்தான். இஃப் டெய்லை கட் பண்ணல அப்படின்னாக்கா ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். பாடி ஃபுல்லாக ரொம்பவே ஹேர் இருக்கிறனால டெய்லி ப்ரஷிங் ரொம்பவே அவசியம். அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஷாம்பு போட்டு குளிப்பாட்டணும். க்ரூமிங் செலவுன்னு பார்த்தா இந்த காக்கர் ஸ்பானியலுக்கு கொஞ்சம் அதிகம்தான். மந்த்லி 2 to 3000 வரைக்கும் செலவாகும். தனியாக காட்டில் கூட இந்த காக்கர் ஸ்பானியலால் இருக்க முடியும். ஆனால் வீட்டில் எப்போவுமே அடைச்சி வைக்காதீங்க, கோவத்தில் ஏதாவது திங்ஸை கடிச்சு வச்சிடும். இந்த டாக்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். வீக்லி 2x டீத்தை ப்ரஷ் பண்ணி விடணும். இல்லை அப்படின்னா டீத்தில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப குலைக்காது. இயர்ஸை டெய்லி க்ளீன் பண்ணி விடுறது நல்லது. கோல்டன் ரிட்ரீவர் மாதிரியோ இல்லை ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியோ ரொம்ப முடி கொட்டாது, ஆவரேஜாக தான் கொட்டும். ஸோ கிட்ஸ் இருக்கிற வீட்டில் ரொம்பவே சேஃப் தான். டெய்லி 3 times வாக்கிங் கூட்டிகிட்டு போகணும். 1 year வரைக்கும் நீங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு போனீங்கன்னா
அதுக்கு அப்புறம் உங்கள் கூடவே ஆட்டோமேட்டிக்காக ஜாகிங் வந்துடும். இந்த காக்கர் ஸ்பானியல் போத் கிட் ஃப்ரெண்ட்லி அண்ட் பெட் ஃப்ரெண்ட்லி, எந்த பெட்ஸாக இருந்தாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகிடும். ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கூடையுமே ஃப்ரெண்ட்லியாக பழகும், ஆனால் ஒருத்தர் கூட ரொம்பவே அட்டாச் ஆகும். எந்த அளவுக்குன்னா இஃப் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் கூட இந்த காக்கர் ஸ்பானியலால் தாங்க முடியாது. எல்லாருமே கோல்டன் ரிட்ரீவர் தான் ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில் காக்கர் ஸ்பானியலோட டிஎன்ஏல இருந்து தான் இந்த கோல்டன் ரிட்ரீவரை ப்ரீட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரெஸ் பெஸ்ட். வீட்டில் டாக்ஸை பிடிக்காதவங்க கூட இந்த டாகை பார்த்து அட்மையர் ஆகிடுவாங்க. ஃபுட்ஸுன்னு பார்த்தா ப்ரோட்டீன், விட்டமின், ஃபைபர், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ் எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும். அப்போ தான் இந்த காக்கர் ஸ்பானியலோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் ஓவர் வெயிட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த காக்கர் ஸ்பானியலோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பற்றி சொல்ல போகிறேன். இந்த காக்கர் ஸ்பானியல் ஒரு பேஷண்ட்டோட யூரின் ஸ்மெல்லை வச்சு ஈஸியாக அவங்க கேன்சர் பேஷண்ட்டா இல்லையான்னு சொல்ல முடியும். ரீசெண்டாக இந்தியன் ஆர்மியில் ஜெயா, காஸ்பர் அண்ட் மணி அப்படிங்கிற 3 டாக்ஸை COVID-19 டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இதில் ஜெயா அண்ட் மணிங்கிறது தமிழ்நாடு சிப்பிப்பாறை டாக் அண்ட் காஸ்பர் அப்படிங்கிறது நம்மளோட காக்கர் ஸ்பானியல். இவங்க மீரட் ஆர்மி ஹாஸ்பிட்டல் அண்ட் மீரட் நியர் சுபாஷ் சந்திரபோஸ் மெடிக்கல் கேம்பில் இருந்து சாம்பிள்ஸை எடுத்திருக்காங்க. இதில் சிப்பிப்பாறை டாக் யூரினை வச்சும் நம்மளோட காக்கர் ஸ்பானியல் ஸ்வெட்ஸை வச்சும் ஸ்மெல் பண்ணி COVID-19 ஈஸியாக ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் அட்மையர் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா அந்த ரிப்போர்ட் 95% அக்குரஸியில் இருந்திருக்கு. இன்றைக்கி ரொம்பவே க்யூட்டான காக்கர் ஸ்பானியல் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்னொரு பெட் சீரியஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.